இமாலயன் தமிழ் வணக்கம். நாம் இன்று காண உள்ள தலைப்பானது தமிழ் ஐயர்கள் என்று அழைக்கப்படும் பிரகச்சரணம் பிராமணர்களை பற்றிய டிஎன்ஏ ஆய்வு. இந்த டிஎன்ஏ ஆய்வுகள் என்ன சொல்கின்றன? அம்மக்கள் கூட்டத்தில் எத்தனை விழுக்காடு, எந்தெந்த ஹப்ளோ பிரிவுகள் கலந்துள்ளன, அதன் வயது என்ன, எப்பகுதியிலிருந்து தமிழகம் வந்து கலந்தது என்பதை பற்றி காண்போம். நாம் இன்று அந்த மக்கள் கூட்டம் எவ்வாறு இந்தியா வந்தடைந்தது, தமிழகத்தில் எத்தனை ஹப்ளோ பிரிவுகளை கொண்டுள்ளது என்பதை பற்றி தெளிவாக காண்போம். இந்த டிஎன்ஏ ஹப்ளோ பிரிவுகளின் ஆய்வுகளை நாம் எந்த காழ்ப்புணர்ச்சியுடன் அல்லது வெறுப்புணர்வுடன் அணுகக்கூடாது. உலகில் மனித பரவல் தென்னிந்தியாவில் தமிழகத்தில் எப்படி நடைபெற்றது, மக்கள் எப்படி வந்தார்கள், இங்கு வந்து எப்படி இணைந்தார்கள் என்பதை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறான ஆய்வுகளை ஒட்டியே இந்த காணொளி தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதை அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும். எப்போதுமே பிராமணர்கள் ஐயர்கள் என்றால் அவர்களை ஒட்டி சர்ச்சையும் முளைத்துக் கொள்ளும். அவர்கள் ஆரியர்கள், அவர்கள் படையெடுத்தார்கள், வடமேற்கு இந்தியா வழியாக இங்கு வந்தடைந்தார்கள், இங்கு உள்ள குடிகளை அடக்கி ஆண்டார்கள், இன்று வரை அது தொடர்கிறது என்ற கருத்து பொதுவாக நிலவுகின்றது. நாம் இன்று அந்த மக்கள் கூட்டம் எவ்வாறு இந்தியா வந்தடைந்தது, தமிழகத்தில் எத்தனை ஹப்ளோ பிரிவுகளை கொண்டுள்ளது என்பதை பற்றி தெளிவாக காண்போம். ஹோமோ சேப்பியன்ஸ் என்று அழைக்கப்படும் நிமிர்ந்து நடக்கக்கூடிய நமது மனித இனமானது ஆப்பிரிக்காவில் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய காங்கோ பகுதிகளில் தோன்றியிருக்கலாம். அதன் பின்னர் 130,000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் வடக்கு நோக்கி புலம்பெயர தொடங்கினர். அதைத் தொடர்ந்து தெற்கு நோக்கி, மேற்கு நோக்கி, கிழக்கு நோக்கி என்று அவர்கள் அனைத்து பகுதிகளுக்கும் ஆப்பிரிக்காவில் குடியேற துவங்கினர். இந்த வடக்கு நோக்கி புலம்பெயர துவங்கிய மக்களானவர்கள் செங்கடல் பகுதி அன்று நில பாலமாக இருந்திருக்க வேண்டும். அந்த நிலப்பாலத்தை கடந்து அரேபியா வளைகுடா பகுதிகளுக்கு வந்து உலகம் முழுவதும் ஹோமோ சேப்பியன்ஸ் என்று அழைக்கப்படும் நமது மனித இனம் இந்த பூ உலகம் முழுவதும் பரவியது. அப்படி பரவிய போது ஆசியாவில் முக்கிய பகுதியான இந்திய பகுதியை கடந்து சென்றுள்ளது, இங்கு வந்தும் சேர்ந்துள்ளது, இங்கிருந்தும் உலகம் முழுவதும் சென்று பரவியுள்ளது. அவ்வாறான பரவல்களை நாம் கணக்கீடு செய்தால் பலவித சுவாரஸ்யமான, பிரமிப்பூட்டும், வியப்பூட்டும் தகவல்கள் கிடைக்கின்றன. அந்த வரிசையில் நாம் இன்று ஆரிய இனம், பிராமண இனம், ஆரிய இனம், பிராமண மக்கள் என்று சொல்லப்படும் பொதுவான கருத்து எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்பது நமக்கு தேவையில்லை. அதன் அம்மக்களின் சமூகவியல், மானுடவியல் ஆய்வுகளை பின்னொரு தருணத்தில் வேறு பதிவில் காண்போம். இப்பொழுது இப்பதிவில் அவர்களின் டிஎன்ஏ ஆய்வுகள் என்ன சொல்கின்றன, ஹப்ளோ பிரிவுகள் எத்தனை ஹப்ளோ பிரிவுகள் அடங்கியுள்ளன, எந்த காலகட்டத்தில் தமிழகம் வந்தடைந்து இருக்கலாம், கிட்டத்தட்ட எந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் வந்து மக்கள் கூட்டத்தோடு கலந்திருக்கலாம் என்பதை பற்றி காண்போம்.
இம்மக்கள் இந்தோ ஐரோப்பிய மொழியின் ஒரு பிரிவாக கருதப்படுகின்றனர். இவர்கள் சமய சமூகவியல் நடவடிக்கைகளில் பல விதிகளை கடைபிடித்து வந்தனர். பல பண்புகளை கொண்டிருந்தனர். இந்திய துணைக்கண்டத்தில் அமைக்கப்பட்ட பல அரசுகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தனர் அல்லது ஆலோசனையாளர் மூத்த ஆலோசனையாளர் ஆகிய பதவிகளில் வகித்திருந்தனர். ஆகவே இவர்களின் பங்கானது இந்திய துணைக்கண்டத்தில் சமூகவியல் நடவடிக்கைகளில் அரசு நடவடிக்கைகளில் மிக முக்கியமான இடத்தை வகித்துள்ளது. இப்பொழுதும் அது தொடர்கின்றது. ஆனால் முன்பகு காலத்தில் இருந்த ஆதிக்கம் இன்று சற்று குறைந்து காணப்படுகின்றது. இன்று அனைத்து சமூக மக்களும் நன்றாக படித்து அவர்களுக்கான சமூக ஒழுங்குகள் சமூக பின்புலத்தை கட்டமைத்து கொண்டனர். தமிழ் ஐயர்கள் பிரகச்சரணம் தமிழ் பிராமணர்கள் என்று அழைக்கப்படும் இம்மக்கள் தமிழகத்தின் மக்கள் தொகையில் 16.3 லட்சம் பேர் வசிக்கின்றனர். கேரளாவில் 1 லட்சம், கர்நாடகாவில் 50 லட்சம், தெலுங்கானா ஆந்திர பகுதிகளில் 35,000, வடகிழக்கு தமிழ் மாகாணங்களான இலங்கையில் 31,000, தமிழகம் கடந்த இந்திய மாநிலங்களில் 2 லட்சம், இந்தியாவுக்கு வெளியே 1.5 லட்சம் என இவர்களின் மக்கள் தொகையானது 21.96, கிட்டத்தட்ட 22 லட்சம் உலகம் முழுக்க பரவி வாழலாம். தமிழகம் கேரளா தமிழீழ பகுதிகள் ஆகிய நிலங்களை கடந்து ஐரோப்பியர்கள் தொடங்கி ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் மற்றும் இந்திய ஆட்சி காலத்திலும் அதைத் தொடர்ந்த இந்திய ஆட்சி காலத்திலும் இம்மக்கள் தென்னிந்தியாவை கடந்து இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இன்று பரவி வாழ்கின்றனர். இம்மக்கள் தொகையில் 74% தமிழகத்திலும் 74 விழுக்காடு தமிழகத்திலும் 5 விழுக்காடு கேரளாவிலும் கர்நாடகாவில் 2 விழுக்காடு ஆந்திரா தெலுங்கானா பகுதிகளில் 2 விழுக்காடு வடகிழக்கு இலங்கை தமிழ் மாகாணங்களில் 1 விழுக்காடு தென்னிந்தியா தவிர்த்த இந்திய மாநிலங்களில் 9 விழுக்காடு இந்தியாவை கடந்து 7 விழுக்காடு என்று ஒரு குத்து மதிப்பாக தோராயமாக எடுத்துக்கொள்ளலாம். தமிழ் ஐயர் மக்கள் கூட்டத்தில் 7 ஹப்ளோ பிரிவுகள் கலந்து காணப்படுகின்றன. இந்த 7 ஹப்ளோ பிரிவுகள் ஹச் ஜே எல் பி ஆர் ஆர் டூ ஆர் ஒன் ஏ ஒன் இவைகளாகும். இதில் ஹச் என்ற பிரிவானது 45,000 ஆண்டுகளுக்கு முன்பு கலந்துள்ளது 45,000 ஆண்டுகளுக்கு முன்பு காணப்பட்ட பிரிவாகும். அதைத் தொடர்ந்து J2 M172 என்ற பிரிவு 20,000 வயதையும் J2 M172 என்ற பிரிவு 20,000 ஆண்டுகள் வயதையும் அதனை அடுத்து L1 M27 என்ற ஹப்ளோ பிரிவு 10,000 ஆண்டுகள் வயதையும் பி என்ற ஹப்ளோ பிரிவும் 10,000 ஆண்டுகள் வயதையும் R M207 என்ற பிரிவு 20,000 ஆண்டுகள் வயதையும் R2 M124 என்ற ஹப்ளோ பிரிவு 15,000 ஆண்டுகள் வயதையும் கடைசியில் R1A1 M17 என்ற
இந்திய துணைக்கண்டத்தின் சர்ச்சைக்குரிய பிரிவு 4000 முதல் 5000 ஆண்டுகள் வயதையும் கொண்டதாக காணப்படுகின்றது. இனி முக்கியமான தலைப்புக்கு வந்தடைவோம். எந்த ஹப்ளோ பிரிவுகள் எத்தனை விழுக்காடு இந்த மக்களில் காணப்படுகின்றது என்ற முக்கியமான தகவலானது, ஹச் பிரிவு 20 விழுக்காடு மக்களையும், J2 M172 14 விழுக்காடு மக்களையும், L1 M27 5 விழுக்காடு மக்கள் தொகையையும், P என்ற ஹப்ளோ பிரிவு 5 விழுக்காடு மக்களையும், R M207 என்ற ஹப்ளோ பிரிவு 19 விழுக்காடு மக்களையும், R2 M124 4 விழுக்காடு மக்களையும், R1A1 M17 ஆரிய கலப்பு என்று பொதுவாக மக்கள் பேசப்படும் இந்த பிரிவு 33 விழுக்காடு மக்கள் 33 விழுக்காடு மக்களையும் கொண்டுள்ளது. இந்த ஹப்ளோ பிரிவுகளில் R1A1 M17 என்ற பிரிவின் முக்கிய உட்பிரிவு, அதாவது இந்தியா வந்தடைந்த உட்பிரிவு, Z93 ஆகும். இதன் வயது 5400 முதல் 4600 ஆண்டுகளாகும். இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்புதான் அந்த மியூட்டேஷன் நடந்தது. அந்த மியூட்டேஷனின் பிரிவுகள் இன்றைய ரஷ்யா, இத்தாலி, மத்திய ஆசிய பகுதிகளில், கஜகஸ்தான், தஜகஸ்தான், ருமேனியா, போலந்து ஆகிய பகுதிகளில் காணப்படுகின்றன. இத்தனை ஹப்ளோ பிரிவுகளில் எந்த பிரிவு உலகின் எந்த பகுதியிலிருந்து இந்தியா வந்தடைந்திருக்கலாம், தமிழகம், அல்லது தமிழகம் வந்தடைந்திருக்கலாம், அல்லது தமிழகத்தில், தென்னிந்தியாவில், இந்தியாவில் மியூட்டேஷன் அடைந்து உலகம் முழுவதும் சென்றடைந்திருக்க, உலகம் முழுவதும் தனது பயணத்தை துவக்கியிருக்கலாம் என்பதை அடுத்து காண்போம். ஹச் பிரிவின் தந்தைய நிலம் தென்னிந்தியா. அடுத்தது ஜே. இந்த ஜே பிரிவு மத்திய தரைக்கடல், காஸ்பியன் மற்றும் கருங்கடலுக்கு ஒட்டிய பகுதிகளில் என்ற இடத்தை தந்தையர் நிலமாக கொண்டிருக்கலாம். அடுத்தது எல் பிரிவு. இந்த எல் பிரிவானது தென்னிந்தியா, பாகிஸ்தான், பஞ்சாப், ஈரான் பகுதிகளை தந்தையர் நிலமாக கொண்டிருக்கலாம். அடுத்தது பி என்ற பிரிவு. இப்பி என்ற பிரிவு இரண்டு பகுதிகளில் காணப்படுகின்றது. ஒன்று இந்தோனேசியா, சுந்தாலேண்ட் என்று அழைக்கப்படும் இந்தோனேசிய பகுதிகள். அடுத்தது துருக்கிய பகுதிகள், துருக்கிய, அனட்டோலிய, மத்திய ஆசிய பகுதிகளிலிருந்து A1 உடன் இங்கு வந்தடைந்திருக்கலாம். அல்லது குறைந்த சாத்திய கூறுகள், இந்தோனேசியாவிலிருந்து வந்திருக்கலாம் என்பது. அடுத்த பிரிவு R2. இந்த R2 பிரிவானது மிகவும் பழமையானது. இப்பிரிவு தென்னிந்தியாவை அல்லது கிழக்கு இந்தியாவை பூர்வீகமாக கொண்டதாகும். நாம் அடுத்து காண உள்ளது R1A1 மற்றும் M207 ஆகிய இரண்டு ஹப்ளோ பிரிவுகளும் மத்திய ஆசியா மற்றும் ரஷ்ய பகுதிகளில் தங்கள் தந்தையர் நிலங்களாக கொண்டுள்ளன. இப்பகுதிகளில் இருந்துதான் 7 முதல் 8000 ஆண்டுகளுக்கு முன்பு புலம் பெயர தொடங்கி இந்தியாவின் எல்லைகளில், வடமேற்கு இந்தியாவின் எல்லைகளான இண்டஸ் வேலி, ஆப்கானிஸ்தான் ஆகிய பகுதிகளை 4000 ஆண்டுகளுக்கு முன்பு
கடந்து உள்ளே வந்திருக்கலாம். இப்பொழுது நாம் இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் நாம் என்ன விளங்கிக் கொண்டோம் என்பதை காண்போம். அதாவது தென் ஆசிய மத்திய தரைக்கடல் மூதாதையர்கள் 43 விழுக்காடும் மத்திய ஆசிய மூதாதையர்கள் 52 முதல் 57 விழுக்காடும் கலந்து காணப்படுகின்றனர். இதை எப்படி விளக்க வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் எனில், ஹச் என்ற பிரிவு 45,000 ஆண்டுகள் வயதையும் 20 விழுக்காடு மக்கள் தொகையையும் கொண்டுள்ளது. அடுத்த J172 M172 20,000 ஆண்டுகள் வயதையும் 14 விழுக்காடு மக்களையும் கொண்டுள்ளது. அடுத்த L1 M27 M27 என்ற பிரிவு ஹப்ளோ பிரிவு 10,000 ஆண்டு வயதையும் 5 விழுக்காடு மக்களையும் கொண்டுள்ளது. அடுத்த பிரிவானது R2 M124 15,000 ஆண்டுகள் வயதையும் 4 விழுக்காடு மக்களையும் கொண்டுள்ளது. இந்த 4 ஹப்ளோ பிரிவுகளையும் நாம் சேர்த்து கூட்டினால் 43 விழுக்காடு மக்கள் கிடைக்கின்றனர். இந்த 43 விழுக்காடு மக்களானவர்கள் தங்களின் தந்தையர் நிலமான ஆன்செஸ்டர்ஸ் மூதாதையர் நிலமானது தென் ஆசியா மத்திய தரைக்கடல் மெடிட்டேரியன் சி ஆகிய பகுதிகளை கொண்டுள்ளனர். இம்மக்கள் இந்த 43 விழுக்காடு மக்களானவர்கள் கிட்டத்தட்ட ஒரே குணாதிசயங்களை கொண்டு காணப்படுகின்றனர். அடுத்து நாம் காண உள்ளது மத்திய ஆசிய சைபீரிய ரஷ்ய பிரிவை பற்றி. இந்த மக்கள் 52 முதல் 57 விழுக்காடு மக்களை கொண்டவர்கள். பி என்ற ஹப்ளோ பிரிவு 10,000 ஆண்டுகள் வயதையும் 5 விழுக்காடு மக்களையும் கொண்டுள்ளது. அடுத்தது M207 M207 20,000 ஆண்டுகள் வயதையும் 19 விழுக்காடு மக்களையும் கொண்டுள்ளது. இறுதியாக R1A1 M17 என்ற மிக முக்கியமான மிக சர்ச்சைக்குரிய அனைவராலும் பேசப்படும் இந்த ஹப்ளோ பிரிவு 4,000 முதல் 5,000 ஆண்டுகள் வயதையும் 33 விழுக்காடு மக்களையும் கொண்டுள்ளது. இதன் சிறப்பம்சம் என்னவெனில் இந்த M17 R1A1 என்ற பிரிவு இந்த மக்களில் 3 ஒருவர் காணப்படுகின்றார். அதே குணாதிசயங்களை கொண்ட பிரிவுகளை நாம் சேர்த்து கூட்டினால் 52 முதல் 57 விழுக்காடு மக்கள் மற்ற பிரிவுகளிலும் அடங்குகின்றனர். M17 என்று அழைக்கப்படும் R1A1 பிரிவானது பிராமணர்களில் மட்டுமே காணப்படுகிறதா என்றால் இல்லை, அனைத்து பிரிவுகளிலுமே காணப்படுகின்றது. பிரம்மச்சரணம் என்று அழைக்கப்படும் இம்மக்கள் கூட்டத்தில் மத்திய ஆசிய மூதாதையர்கள் ஆன்செஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு மக்கள் தொகையை கொண்டுள்ளனர். ஸ்பென்சர் வெல் என்ற அமெரிக்க ஆய்வாளரின் தலைமையில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டது. அப்பொழுது இந்தியாவில் பிச்சையப்பன் அவர்கள் காமராஜர் பல்கலைக்கழகத்தின் டீனாக அன்று செயல்பட்ட பிச்சையப்பன் அவர்களின் தலைமையில் இந்த திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டது. ப்ளோஸ் ஒன் என்ற ஆய்விதழில் அதைத் தொடர்ந்து அந்த ஆய்வு கட்டுரையும் வெளிவந்துள்ளது. இதில் எவருக்கேனும் சந்தேகம் மேலதிகமான தகவல்கள் தேவைப்பட்டால் இந்த இதழின் ஆய்வு கட்டுரையில் சென்று மேலதிக தகவல்களை படித்துக் கொள்ளலாம். நமது அடுத்தடுத்த காணொளிகள் அனைத்து மக்கள் கூட்டத்தை பற்றியும்
இந்தியாவில் வாழும் தமிழகத்தில் வாழும் அனைத்து மக்கள் கூட்டத்தை பற்றியும் தொடர்ந்து வெளிவரும். ஆகவே எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் எந்தவித வெறுப்புணர்வும் எந்தவித உற்சாகமும் கொண்டு இந்த காணொலிகள் தயாரிக்கப்படுவது இல்லை. இந்த ஆய்வுகளை ஒரு ஆய்வாக மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அடுத்தடுத்து வரும் காணொலிகளில் பலவித திடுக்கிடும் வியப்பூட்டும் ஆச்சரியமான தகவல்கள் உள்ளன. இந்த R1A1 என்ற சர்ச்சைக்குரிய ஆரிய குழுவானது, ஆரிய ஹப்ளோ பிரிவானது பொதுவாக அனைத்து ஜாதிகளிலும் கலந்தே காணப்படுகின்றது. பிராமணர்கள் என்று அழைக்கப்படும் ஜாதியில் சற்று கூடுதலாக இருக்கலாம், அவ்வளவுதான்.